காவி உடையின் மகிமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தருவு மேற்கொண்டு விட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்பது அர்த்தம். எப்படி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தால், மஞ்சள் கட்டாசி மஞ்சள் கொண்டு நோட்டீஸ் கொடுத்தால் எப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல, காவி கட்டினாலே என்ற ஒன்று இல்லை, நான் பக்தியை மேற்கொள்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யும் அர்த்தம். ஆனால் அந்த காவி கட்டுறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைவனை பூஜை செய்ய வேண்டும். ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்து எனக்கு உணவுக்கும் உடைக்கும், நான் பிறரிடம் பொய் சொல்லாதிருக்க அருள் செய்யணும்னு கேட்கணும். எடுத்ததும் அருள் செய்ய மாட்டார்கள். அப்போ அருள் செய்யும் வரையில் அவர் கேட்க வேண்டும். சரி, இந்த காவி கட்டி தான் அது தவத்தை துறவு மேற்கொள்ள வேணுமா? காவி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் அறிந்தவர்கள் காவி கட்ட வேண்டிய தேவையில்லை. பொருள் அறிந்தவர்கள், பொருள் இருந்தால் என்ன? ஞானிகளை பூஜிப்பது தான் உண்மை பொருள். உண்மையான திருவடி, உண்மையான ஞானிகளை பூஜிப்பதே உண்மை பொருள். பொருள் அறிந்தவர்கள் இல்லறம் செய்யலாம், இல்லறத்தில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், உத்தியோகம் செய்யலாம், அரசாங்க அரசு இது மன்ன ஆட்சியும் செய்யலாம். அப்போ அவர்களுடைய சிந்தை பூராவும் காலையில் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் 20 நிமிடமோ ஞானிகளை வணங்கி ஆசா ஞான பண்டிதனையோ அகத்தியசனையோ பூஜை செய்து கடமை செய்கிறான். செய்துவிட்டு கடமை வந்து எது வேணால் செய்யலாம், ஆட்சியும் செய்யலாம், அரசு எதை வேணால் அரசாட்சியும் செய்யலாம், தந்தத்துவம் செய்யலாம். அப்போ அதுக்கு தேவை புரிந்து கொள்வது தான். யாரை வணங்கினால் நாம் ஜென்மத்தை கடத்தி எட்ட முடியும் என்பது புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொண்டு பூஜை செய்யுது. இல்லைன்னா மூடாமத்தமாக பூஜை செய்வதால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இல்லறத்தில் இருக்கிறான், தினம் காலையில் 10 மணி மாலையில் 10 மணி தியானம் செய்கிறான். நோக்கம் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். இல்லறத்தில் நான் வெளியில் செல்ல மாட்டேன், நான் காவி கட்ட மாட்டேன், யோகத்தண்டு வைத்துக் கொள்ள மாட்டேன். யோகத்தண்டு பிராண யோக மூச்சு காற்று மாட்டுவதற்காக நான் புளித்தூள் ஆசனம் தேவையில்லை, எந்த ஆரவாரம் தேவையில்லாமல் திருவடி பூஜை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் அவசியமில்லை தான். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒன்று தன் நம்பிக்கை இருக்கும், தன்னுடைய உணவு உடை தன் குடும்பத்தாருக்கு தேவையான வருவாயை தான் முயற்சியால் ஈட்டிக்கொள்ள வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி உள்ளவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். முதல் பொருள் அறிந்தவர்கள் எது எங்கே வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் செய்துகிட்டே இருப்போம், அவங்க பாட்டை செய்துகிட்டே இருப்பாங்க, கவனம் மட்டும் தலைவன் திருவடியாக இருக்கும். அப்போ துறவு மேற்கொண்டவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியமும் திருவள் துணை இல்லாமல் வராது. அப்போ என்ன செய்கிறான்? உருகி தியானம் செய்தால் இவனுக்கு உணவு தானே வரும், உடை தானே வரும், செலவுக்கு பணம் வரும், ஒரு தங்கு கண்டு வீடு கிடைக்கும். உருகி தியானம் செய்தால்தான், இல்லை என்றால் கிடைக்காது. இவன் துறவு மேற்கொள்ளும் போது பூர்ண அருள் இல்லாத மக்கள், ஆசனுடைய ஆசி இல்லாத மக்கள் துறவு மேற்கொண்டால் என்ன ஏற்படும்? அடுத்த நேரத்துக்கு சோற்றுக்கு என்ன செய்யறது? யாரிடம் கேட்பது? பசி தாங்க முடியவில்லை, போய் சொல்லுவான். உணவுக்கே போய் சொல்லுவான், பிறகு உடைக்கு போய் சொல்லுவான், மற்ற செலவினங்களுக்கு போய் சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.